தூத்துக்குடிக்கு போயிட்டு தூத்துக்குடியிலேருந்து திருச்செந்தூர் போகிற மாதிரி ஒரு ஃபேமிலி ட்ரிப்பு தான். நம்மளோட ஃப்ளாகை பார்த்தாலே அது வந்து ஒரு மாதிரி கம்பீரமாக பறந்துட்டு இருக்கு. இங்கே பாருங்க, ரயில்வே ஸ்டேஷனில் தான் நின்றுருக்கோம். சிக்ஸ்த் பிளாட்ஃபார்மில் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நாங்கள் படிக்கட்டில் வந்து ஏறி போயிருக்கோம். இங்கே எந்த ஸ்டேஷனை பாருங்கள், ரொம்ப அழகாக தெரியும். வெளியே நீங்கள் வந்தால் திருச்சி ஸ்டேஷன் வந்துருச்சு. தூத்துக்குடி ஸ்டேஷனில் இருக்கோம். ட்ரெயினை விட்டு இறங்கியாச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நான் திருச்செந்தூர் கிளம்புறேன். இன்றைக்கி டேட் வந்து பார்த்தீங்கன்னா March 15, 2021, அண்ட் இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 7:24 ஆகுது. ஸோ எங்களுக்கு ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8:30 அந்த ரேஞ்சில் வந்து ட்ரெயின். ஸோ டின்னர் வந்து ஹோட்டலில் புக் பண்ணியாச்சு. ஸோ அப்படியே வாங்கிட்டு நேராக வந்து ட்ரெயின் போய் ஏற வேண்டியதான். ஸோ இப்போ நாங்கள் ட்ரெயின் போகிறது வந்து எப்படின்னா, தூத்துக்குடிக்கு போயிட்டு தூத்துக்குடியிலேருந்து திருச்செந்தூர் போகிற மாதிரி ஒரு ஃபேமிலி ட்ரிப்பு தான். ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே பொறுத்து முன்னாடி நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லை கானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நம்ம அப்படியே கட் பண்ணிட்டு நேராக ரயில்வே ஸ்டேஷனில் மீட் பண்ணலாம் வாங்க. ஸோ எஸ் காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அக்ஷாபவனில் டின்னர் வாங்கிட்டு இங்கேருந்து நம்ம வந்து கிளம்பியாச்சு. காய்ஸ் இங்கே வந்து பாருங்கள், நம்மளோட ஃப்ளாகை பார்த்தாலே அது வந்து ஒரு மாதிரி கம்பீரமாக பறந்துட்டுருக்கு. நான் இந்த ஃப்ளாகை வந்து நான் உங்களுக்கு இதுலேருந்து காமிச்சிருப்பேன். இந்த மலை ஆஃப் ரோடிங் வீடியோன்னு ஒன்று போட்டிருப்பாங்க, வந்து காமிச்சிருப்பேன். ஒரு மாதிரி இந்த ஃப்ளாகை பார்த்தாலே கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. இப்போ ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து நாங்கள் வந்தாச்சு. நீங்கள் பாருங்கள், ரயில்வே ஸ்டேஷனில் தான் நின்றுருக்கோம். ஸோ எஸ் நம்ம இப்போ வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே வந்து போகலாம். எல்லோரும் என்ன ஒரு மாதிரி வேடாக பார்த்துட்ருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வந்து உள்ளே போயிடுறோம். இன்னும் ட்ரெயினுக்கு வந்து எதுவும் போடலை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே வந்து உட்காந்துட்ருக்கேன். இன்னும் ட்ரெயினுக்கு வந்து பிளாட்ஃபார்ம் கொடுக்கல, நான் ஃபஸ்ட் பிளாட்ஃபார்ம்லேயே வந்து உட்காந்துட்ருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து பிளாட்ஃபார்ம் கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஃபேமிலியே வந்து இங்கே தான் வந்து உட்காந்துட்ருக்காங்க. 8:20 ட்ரெயின். இப்போ கரெக்டாக வந்து 8:00ன்றதாகுது. நாங்கள் வந்து ஹோட்டலில் போயிட்டு டின்னர் வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ ஆல்ரெடி என்னோட சிஸ்டர் வந்து இக்மோர்லேயே வந்து ட்ரெயின் ஏறிட்டாங்க. நான் இப்போ செங்கல்பட்டு ட்ரெயின் ஏற போகிறேன். ஸோ எஸ் நம்ம வந்து ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி வந்து நான் எங்களோட ட்ரிப் ஷெட்யூலை வந்து அப்டேட் சொல்லிடுறேன். ஸோ இன்றைக்கி நைட்டு வந்து நாங்கள் ட்ரெயின் ஏறி மார்னிங் ஒரு 7:30 அந்த ரேஞ்சுக்கு வந்து தூத்துக்குடி போயிடுவோம். தூத்துக்குடியிலேருந்து ஒரு வேன் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வேனில் வந்து எப்படி போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 30 மினிட்ஸ் ட்ராவல் இருக்குது அங்கேருந்து திருச்செந்தூருக்கு. அதுக்கப்புறமா வந்து ஒரு ரூமில் வந்து போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு, அதுக்கப்புறமா வந்து சிம்பிளாக அப்படியே கோயிலுக்கு போயிட்டு சுற்றி பார்த்துட்டு மறுபடியும் நாளைக்கு நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் ஏறி வெனஸ்டே மார்னிங் வந்து நம்ம மறுபடியும் செங்கல்பட்டு ரீச் ஆகிடும். பெரிய ட்ரிப்லாம் கிடையாது, ஜஸ்ட் 1 டே ட்ரிப் தான். ஸோ இதை வந்து எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா காட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். ட்ரெயினுக்காக நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். ட்ரெயின் வந்ததுக்கப்புறம் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸோ எஸ் பிளாட்ஃபார்ம் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6th பிளாட்ஃபார்மில் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ வந்து நாங்கள் படிக்கட்டில் வந்து ஏறி போகிறோம். இங்கே பாருங்கள், ஃபுல்லாக வாட்டர் பாட்டில் தான். நம்ம கையிலையும் ஒரு பேக்கெட் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ எஸ் நம்ம அங்கே ட்ரெயின் வந்ததுக்கப்புறமா பார்ப்போம். ஸோ எஸ் இப்போ வந்து நாங்கள் படிக்கட்டில் வந்து ஏறி போயிட்டுருக்கோம். இங்கேருந்து பார்க்க ஸ்டேஷன் ரொம்ப அழகாகவே தெரியும். ஸோ அங்கே போய் பார்க்கலாம். எஸ் நம்ம வந்து மேலே ஏறியாச்சு. இங்கே இருந்து ஸ்டேஷனை பாருங்கள், ரொம்ப அழகாக தெரியும். எஸ் நம்ம வந்து இப்போது அங்கே இருக்க 6th பிளாட்ஃபார்முக்கு தான் போகணும். வாங்க அப்படியே நடந்து போகும். கொரோனாக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு தான் இப்போ ட்ரெயினில் போகிறேன். ஸோ அந்த ட்ரெயினில் போகணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவே புக் பண்ணேன். நானும் வரேன் பரவாயில்ல கோயிலுக்குன்ட்டு. முன்னாடி போகிறது ஃபுல்லாக எங்கள் ஃபேமிலி தான். B3 இதோ B3 ஒரு ப்ராப்ளம்.
கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நான் பேசுறது உங்களுக்கு கேட்குது என்னன்னு தெரியல, ஆடியோ பூஸ் பண்ணி தான் நான் உங்களுக்கு தருவேன். எல்லாரும் படுத்து தூங்கிட்டாங்க. டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட 12 ஆகுது. என்னடா எல்லாத்துக்கும் கேமரா வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கேன், நான் சீசியமாக திட்டுவாங்க எல்லாரும் போகிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ட்ரெயினில் போகிற ஃபீலே இல்லை, ஃப்ளைட்டில் போகிறாங்க இருக்குது, 3rd AC கம்பார்ட்மெண்ட்டு. ஸோ நீங்களே பார்த்தாலே தெரியும் ஃப்ளைட்டு மாதிரியான ஒரு செட்டப் தான் இருக்குது. பட் அவ்வளோ பெருசாலாம் சொல்ல மாட்டேன், ஏன்னா நான் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ நாளைக்கு மார்னிங் 7:30 வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயின் போய் ரீச் ஆகும். எனக்கு வந்து அப்பர் பர்த்து, ஸோ மேலே வந்து படுத்துட்டாங்க. எஸ் நாளைக்கு காலையில் வந்து நம்ம மீட் பண்ணுவோம். இப்போ வந்து ட்ரெயின் எங்கே போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா விருதாச்சலத்தை தாண்டி வந்து போயிட்டுருக்கேன். காலையில் ஒரு 7:30 வந்து ரீச் ஆகிடுவேன். பக்கத்தில் அக்கா உட்காந்துச்சு நான் பேசுறதுக்கு சரியாதே அக்கா, நான் வேறு யாரும் இல்லை பேச ஆல்ரெடி நீங்கள் கேட்டிருப்பீங்க என் வாய்ஸை. நீங்கள் வெல்கம் டு சொல்லு, வெல்கம் டு சிஸ்டர்ஸ். அந்த அக்கா தான் பார்த்துட்ருக்கேன். முடிஞ்சால் நாளைக்கு வீடியோவில் நான் உங்களை காட்டுறேன். நாளைக்கு வந்து தூத்துக்குடியில் இறங்கி தூத்துக்குடியில் வந்து ஒரு 1/2 hour ட்ராவல் இருக்குது. ஏன்னா நம்ம திருச்சி ஸ்டேஷனில் இருக்கோம். கிட்டத்தட்ட டைம் வந்து இப்போ ஒரு 12:45 ஆகுது. ஏசி வந்து ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு. சரி கொஞ்ச நேரம் வெளியே நிற்கலாம் வந்தால் திருச்சி ஸ்டேஷன் வந்துருச்சு. எஸ் ரொம்ப கூலாக இருந்துச்சு உள்ளே. 12 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இதை வீடியோ எடுத்து நின்றுருக்கேன் திருச்சி ஸ்டேஷன். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 12:44 ஆகுது. ஒரு 5 மினிட்ஸில் ட்ரெயின் எடுத்துருவாங்க. 12:55 எடுப்பாங்க. 12:50 ஆகிடுச்சு நினைக்கிறேன். எஸ் 12:50 ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து காலையில் 7:30 வந்து போய் சேர்ந்துருவோம். எஸ் இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2:17 ஆகுது. திண்டுக்கல் ஸ்டேஷன்லேருந்து கிளம்புறோம். இங்கே பாருங்கள் எல்லாருக்கும் ஒரு குட் மார்னிங் காய்ஸ். இப்போ வந்து நம்ம காலையில் 6:19 தூத்துக்குடி ஸ்டேஷனில் இருக்கோம். ட்ரெயினை விட்டு இறங்கியாச்சு. எஸ் இப்போ ஸ்டேஷனை விட்டு வெளியே போயிட்டு ஒரு வேன் நம்மளுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு வேனில் வந்து ட்ராவல் பண்ணி போய்கிட்டு இருக்கோம். இங்கேருந்து ஒரு 1 hour ட்ராவல், 41 kilometers. ஸோ நம்ம இங்கே வந்து போனோம்னா வழியில் மேபி ஒரு டீ பிரேக் இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அந்த மாஸ்க் போட சொல்லிட்டாங்க, ஏன்னா செக் பண்ணுவாங்க அவங்கள வந்து டீ பிரேக்கில் வந்து மீட் பண்ணுவாங்க. ஸோ எஸ் காய்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா டீ கடையில் பூஸ்ட் தான் வந்து ஆர்டர் பண்ணேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீ வந்து வாங்கி கொடுத்து வேன்லேயே உட்காரு போதும் வேன்லேயே உட்காந்து சாப்பிட்டுவான்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் வந்து ஐயோ பயங்கரமாக ஆடுது. அதில் எங்கேருந்து குடிக்கிறது இப்போ அப்படியே வந்து இப்போ ஒரு 40-45 minutes ட்ராவல் இருக்குது. நம்ம அதுக்கப்புறமா மீட் பண்ணலாம். நான் அப்புறமா பார்க்குறேன் உங்களை. எஸ் காய்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரூம்ஸ்க்கு வந்து வந்தாச்சு. எப்படியோ ஒரு 1 hour ட்ராவலுக்கு அப்புறமா இது ரூம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிவமுருகன் லாட்ஜு. ரொம்ப பெருசாக தான் இருக்குது. ஸோ நம்ம இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். இன்றைக்கான டே வந்து நான் அடுத்த வ்ளாகில் வந்து காட்டுறேன் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட இந்த வீடியோ வந்து நம்ம என் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு 2 Instagram பேஜ் இருக்குது, அதையும் வந்து ஃபாலோ பண்ணிச்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்கும் எல்லாத்துக்கும். ஸோ இதே போல் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கண்ணா. பை.